ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ஜிஞ்சர் இதிலே போட்டு வச்சுருந்தோம். கவனிக்காமல் போனதுனால இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலர் லீஃப் மாதிரி வந்துருக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப நிறைய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நிறையா ஒன்றுத்து கூட விடாமல் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி வந்திருக்கு. இது நம்ம வந்து இன்றைக்கி பிளான்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பிளான் பண்ணனா இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இப்போ இருக்க நேரத்தில் இது எல்லா வீட்லேயும் வளர்க்கணும். இது என்ன செடினா, நீங்கள் இதை வந்து இன்டோர் பிளான்ட்டாக வச்சுக்கலாம். இந்த செடி வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும் நமக்கு. இப்போ இருக்க நேரத்தில் நம்ம ஆக்சிஜன்லாம் நிறைய நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நாளில் நம்ம இது இன்டோர் பிளான்ட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நிறையா நம்ம இங்கே வச்சுருக்கோம். இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம், அப்புறம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பிளான்ட். நாங்கள் இந்த இடத்துல கீழே இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி கட்டி இது ஃபுல்லாக நாங்கள் நிறையா செடி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக மணி பிளான்ட் தான். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெருசுக்கு தரை அந்த செவருக்கு மேலே ஏறிடுச்சு. இந்த மாதிரி எந்த மணி பிளான்ட்டும் ஏற விடாதீங்க, ஏன்னா வந்து இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் உருகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும் செவர். பிச்சு விட்டாலும் செடி உடஞ்சிரும்னால நாங்கள் அப்படியே ஏற விட்டுட்டோம் பாதி செடி. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள். இதோ இங்கே, இங்கே, அப்புறம் இதோ அங்கே பெருசு பெருசாக ஏறி இருக்கும். இந்த மாதிரி ஏற விடக்கூடாது, கீழே வளரணும். ஜிஞ்சர் வீடியோ நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பிளான்ட்ஸ்லாம் காட்டிட்டக்கப்புறமா காட்டுறோம். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் நாங்கள் கீழே இருந்து இங்கே இருந்தா இங்கே கீழே இருந்து எவ்வளோ பெருசு ஏற விட்டோம் பாருங்கள். பெருசாக பெரிய பெரிய லீஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கெலாம் போடுவாங்கல்ல, இதை நம்ம வந்து கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி, கொஞ்சமாக கட் பண்ண தேவையில்லை, நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி இதை நம்ம வந்து சன்லைட்டில் நல்லா காய விட்டுடணும். காய விட்டக்கப்புறமா இதை நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் இந்த இடத்துல பெருசு நீட்டாக வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெத்தலை செடி. வெத்தலை செடியில் அவ்வளோ மேலெலாம் ஏறலை, செவுத்தில் மணி பிளான் தான் அந்த மாதிரி ஏறிச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெத்தலை. ஸோ இங்கெல்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடுக்கு ஹைபிஸ்கஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இப்போ தான் வரப்போகுது இங்கெல்லாம். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு இருக்குது, அதே மாதிரி குட்டி செடி. இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அப்புறம் இதோ இங்கே ஒரு பூ இருக்குது, ஓ அங்கே வளைஞ்சிக்கிச்சு. இதோ இங்கே ஒரு பூ இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சப்போட்டா பழம் இப்போ தான் வந்து பெருசாக ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அப்புறமேட்டால் இங்கே வந்து செம்பந்தி செடி இருக்குது பெருசாக. இந்த மாடி ரெண்டாவது மாடி வரைக்கும் ஏறி இருக்கு காய்ஸ், ரொம்ப பெருசு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், ரொம்ப மரம் தான் பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னும் ஒரு காய் கூட நாங்கள் இதில் வந்து பறிக்கலை. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை மரமும் இருக்குது. கேமராவில் தெரியலையான்னு தெரியல, ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து இந்த சீசனில் வந்து நிறைய முருங்கைக்காய் பறித்தோம், ரொம்ப நிறையா பறித்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் செடி. இது டிசம்பர் மாதம்தான் பூக்கும். இது போன வாட்டி காய்ச்சதுலேயே இது வந்து காஞ்சி போயிருக்கு, போன வாட்டி அந்த பூலேருந்து. நெக்ஸ்ட்டு அப்புறம் இங்கே வந்து நெல்லிக்காய் செடி இருக்குது, சாரி மரம். நாங்கள் வந்து நிறைய காய் நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் இதில். இது வந்து குட்டி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இல்லை, குட்டி நெல்லிக்காய் மரம்.
அப்புறமா இங்க வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் அது அடுக்குன்னு சொன்னல இது வந்து சாதா தான் இங்க ஒரு மொட்டு அப்புறமா இங்க ஒன்னு இருக்கு இது இந்த செடியே ரொம்ப மொத்தமாயிடுச்சு இங்க பாத்தீங்கனா தெரியும் இது பாருங்க மரம் மாதிரி ஆயிடுச்சு ஓகே गाइस இப்போதான் நம்ம இந்த இஞ்ச வந்து நட போறோம் ஃபர்ஸ்ட் இந்த இலையெல்லாம் தூக்கி வெளிய போடுறோம் வெளிய போட்டுச்சுப்ப நாங்க இது நம்ம இப்போ எப்படி நட போறோம்னா இதுதான் ஜிஞ்சர்னா இந்த ஜிஞ்சர் மூழ்கற அளவுக்கு இருந்தா போதும் இந்த கிரீன் வந்து வெளிய நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிதான் இப்போ நட போறோம் சரி गाइस இப்போ நம்ம இந்த இஞ்சே இந்த இடத்துல நல்லா பள்ள நுண்டியாச்சு நம்ம இத உள்ள வைப்போம் வச்சிட்டு நம்ம இத நல்லா மண்ணை வந்து உள்ள வைக்கணும் இந்த மாதிரி குச்சிலாம் தூக்கி வெள்ள போடுறோம் இல்ல நாங்க இது வந்து புதுசா மண் போடல இந்த பாட்ல ஏற்கனவே எதுக்கோ ஒண்ணத்துக்கு மண் போட்டு அப்படியே இருந்ததுதான் இது அதுல தான் நம்ம இந்த செடியை வந்து இந்த ஜிஞ்சரை நடறோம் கையில இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பள்ள நோண்டி இங்க ஒரு செகண்ட் ஜிஞ்சர் வச்சு நல்லா மூடிடலாம் மண்ணை எடுத்து இந்த கிரீன் கலர் வெளியே தெரியணும் அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து நட போறோம் இன்னொரு செடி நம்ம வச்சிரலாம் இத நம்ம வச்சுக்கலாம் இது மூணாவது ஜிஞ்சர் இன்னும் கொஞ்சம் கூட பெருசா போல வச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த செடி பாத்தீங்கன்னா ப்ளூமேரியா செடி எவ்வளவு சூப்பரா பூத்திருக்குன்னு பாருங்க அழகா இருக்கு இது இங்க பாருங்க நல்ல கொத்தா தான் இது பூத்திருக்கு ஒரு பூவாலாம் பூக்கல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேப்பர் பூ இதுவும் நல்ல கொத்தா பூத்திருக்கு இங்க ஒரு கொத்து இங்க ஒன்னு அங்க ஒன்னு அந்த இடத்துல ஒன்னு இருக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மூணு காஞ்ச ரெயின் லில்லி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா गाइस நாங்க மேலே வந்து இந்த திராட்சை செடிக்காகவே ஒரு பெரிய ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த செட்டப்ல தான் வந்து இந்த செடி நாங்க வந்து வளர விட்டுறோம் இது நல்ல பெருசாவே இதோ பாருங்க எவ்வளவு பெருசு கை எட்டுற தூரம் வரைக்கும் தொங்கும் இது இங்க ஒரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு திராட்சை இப்பதான் வந்து காய்ச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அந்த திராட்சை செடியில இந்த செடியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்க இத கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை